ரட்சிப்பு என்றால் என்ன? ஓகே, சால்வேஷன். இது ரெண்டுத்துக்கு ஒரே பதில் சொல்லலாம் நினைக்கிறேன். வாட் இஸ் பார்ன் அகைன் அப்படினு கேக்குறாங்க. மறுபிறப்பு. ஓகே, நீங்க சொல்லுங்க. ரெண்டுக்கு ஒரே பதில் தான். நீங்களே சொல்லிடுங்க பாஸ்டர். பார்ன் அகைன், மறுபிறப்பு. அவ்வளவுதான். அன்னைக்கு வந்து ஆண்டவட்ட கேக்குறாருல, நான் திரும்பவும் தாயின் கற்பத்துல இருந்து பிறப்பனா? இல்ல, மறுபிறப்பு என்பது ஒரு புதிய அனுபவம். பழையன அதை முற்றிலுமாய் ஒழித்து விட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வருவது. முற்றிலுமாய் வேறுபட்ட வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அதுதான் மறுபிறப்பின் அனுபவம். இயேசு கிருஷ்ணனுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாக சுத்திகரிக்கப்பட்டு ஒரு புதிய அனுபவம், அதுதான் ரட்சிப்பு. நாம சொல்றோம், ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் விடுதலை, காப்பாற்றப்படுதல், விடுவிக்கப்படுதல். ஒரு சேச்சுக்குள்ள விழுந்த ஒரு ஆட்டுக்குட்டிய வழியருகே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு போறாங்க, ஆனா ஒருவன் அதை கையை பிடிச்சு தூக்கி விடுறான். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. நாம சொல்றோம், நாம பாவம் அப்படிங்கிற சேச்சுக்குள்ள கிடக்குறோம். ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை சிந்தி உயிரை தியாகம் பண்ணி நம்மளை காப்பாத்திருக்கிறார். இதை தான் நம்ம ரட்சிப்புன்னு சொல்றோம். இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.